ஜனாக்கியா மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மூணு பன்னெண்டு அப்பப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன ஆயிடும் முடியாது
தேவதாய் சொல்றாருன்னா நீங்க என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா ரூட்லெஸ் ஆயிடும் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படியே ஹோல்ட் இன் பண்ணிடுங்க கவர் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அதுல எந்த வுட் யூஸ் பண்ணாங்க சரிங்களா இந்த வுட் கம்ப்ளீட்லி கவர் பண்ணிட்டு இருந்தாரு
சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க ஃபுல் செய்து இல்லைங்களா. இதுக்கு ஒரு கேட் இருக்குது பாருங்க, இது வந்துட்டு அஞ்சு பில்லருடைய கேப்ல ஒரு கேட் இருக்குது. அதுக்கு என்ன பேருனாக்கா வாசல் கூட, அதுக்கு வாசல் ரெண்டு பேரும். இந்த வாசல் ரெண்டு தான் டிசைன் பண்ணாருனாக்கா அது கூட இந்த மாதிரி படம் இந்த ஒரு திரை இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதலாவது இரண்டாவது திரை இதே மாதிரி ஒரு டிசைன் என்ன பண்ணாருங்க நீங்க வாசலுக்கு பண்ணாருங்களா. அப்புறமா இது எவ்வளோ ஒரு தேவ ஷிஃப்டாகி கட்டணும்னு சொன்னாருனாக்கா இதுக்குள்ள யாரும் போகவே முடியாது. அவர் போனா அவருக்கு என்ன தெரியல தண்டனை என்ன பரஞ்சி. இப்ப ஒருத்தர் உள்ள போக கூடாது, ஒருத்தர் எதனா பை மிஸ்டேக்கா உள்ள போனா அதுக்கு என்ன தண்டனை நரகம். நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வருது இல்ல, அப்ப நரகம் நீங்க டச் பண்ணா இவங்க நரகத்துக்கு போயிட்டா நெருப்பு அப்படின்னா நெருப்பு பக்கத்தை வச்சிருக்காரு சொல்லுங்க என்ன தண்டனை. அந்த வேட் இருக்கிற ஒரு திரையை என்னங்கோ இப்படி எல்லாம் ஓபன் பண்ணவே முடியாது.
அது எப்படிதான் போனது தெரியல ரொம்ப வெயிட்டா இருக்கும் இப்படி இங்கே கீழே எடுத்து அப்படியே குடிச்சு என்ன பண்ணிப்பான் உள்ள ஃபுல்லா அப்படியே என்ன எல்லாம் கீழே எல்லாம் எடுத்துட்டு ஓபன் பண்ண போக முடியாது இவரு குடிச்சுட்டு என்ன பண்ணிப்பான் போதும் அதனால ஏசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன சொல்லணும் ஆலயத்தின் திரைதாச்சு ரெண்டாயிச்சு எங்க நீங்க ரெண்டாயிச்சு கீழே இல்லை கட்டாயிச்சா மேல இல்லை கட்டாயிச்சா கீழே கட்டாயிச்சா ஆச்சரிய ஓகேங்களா அதுக்குள்ள போறோம் உள்ள போற என்னென்ன இருக்க பொருள்கள் பத்து குத்து விளக்கா விளக்கா பத்து விளக்கா பத்து குத்து விளக்கா எப்படி இருக்கா இந்த உள்ள போயிட்டு விடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு குத்து விளக்கு இருக்கும் இந்த குத்து விளக்கு எவ்வளவு ஒரு விளக்கு இருக்கிறத பார்த்தா ஏழு செவன் லேம்ப் ஸ்டாண்ட் ஓகேங்களா அது எப்படிதான் செஞ்சாருனாக்கா பியூர் கோல்ட்ல என்ன பண்ணாருப்பா செஞ்சாரு சரிங்களா இந்த ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருந்தது இதோடைய ஆப்போசிட்ல என்னங்கோ ஒரு டேபிள் இருந்தது அந்த டேபிளுக்கு என்ன பேர் இருந்தாக்கா த டேபிள் ஆஃப் த ஷூ பிரெட் என்று பேர் அந்த டேபிள்ல என்ன பண்ணிட்டு தெரியுங்களா அது மேல ஆக்சுவலி அப்பம் இருந்தது எவ்வளவு அப்பத்தை வச்சிருந்தாரா சரிங்களா எவ்வளவு அப்பம் வச்சாரு வெரி குட் தேவனுடைய புத்தகங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா 66 புத்தகங்கள் 66 books of the bible அத தேவன் காமிச்சிருக்கீங்க இல்லையா இந்த அப்பத்தே யார் சாப்பிடணும் வெளிச்சம் இருக்கணும்
நீங்க என்ன பண்ண அப்படியே ட்ரெயின் பண்ணலாம் சரிங்களா ஏன் ட்ரெயின் பண்ணுவோம்னாக்கா அதுக்குள்ள என்ன இருக்கும் ரொம்ப தூசியில் இருக்க பார்த்தீங்களா இப்போ கேண்டில் கேண்டில் பற்றி வச்சுட்டா அது மேலே கரப்பாக பார்த்தீங்களா அந்த மாதிரி இட் வாஸ் பர்னிங் கண்டினியூஸ்லி 24 hours இல்லைங்களா அது ஆஃப் ஆக கூடாது அதனால இது வந்து காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தார் அந்த தூசி கீசியில் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா புது எண்ணெய் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படியே அதுக்கப்புறமா இது மேலே இந்த பத்துல ஒரு 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 கை அளவான ஒரு என்னங்க ஒரு என்னங்க என்ன வச்சிருக்காங்க கையோட ரொம்ப தான் எவ்வளோ வச்சிருக்கணும் என்ன கைப்பிடியெல்லாம் என்ன பிரதான ஆசிரியர் இந்த ஒரு பரிசுத்தமான இடத்தை விட்டு மகா பரிசுத்தமான இடத்துக்கு போதும் அது எவ்வளோ வாட்டி போதும் எப்பப்பா சம்மர் ஹாலிடேஸா வின்டர் ஹாலிடேஸா வயநாடியா இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி வயநாடு இன்னொரு வாட்டி எவ்வளோ வாட்டி போதும் இப்போ மகா பரிசுத்தமான இடத்துக்கு பிரதான ஆசிரியர் எவ்வளோ வாட்டி போதும் ஒரு வாட்டி எவ்வளவு ஒரு நாளைக்கா இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கும் ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் இல்லைங்களா ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வரணும் அதனால எப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு எல்லாம் இல்லை இல்லைங்களா அந்த நாளுக்கு என்ன பேருனா பாவ நிவாரண பலி உடைய நாள் அட்டோன்மெண்ட் டே இருக்கும் லெவிட்டிகஸ் 16 சாப்டர்ல வரும் நீங்கள் வீட்டில் போய் தெரியுங்களா வீட்டில் லெவிட்டிகஸ் 11 சாப்டர் இல்லை லெவிட்டிகஸ் 16 சாப்டர் லேடியாகும் 11th அதிகாரத்தில் 16th அதிகாரத்தில் வர போய் படிங்கலாம் ஸோ இதெல்லாம் அப்படியே வரிக்கையிலே போகக்கூடாது ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுங்க போயிட்டு உள்ளே அந்த ஒரு என்ன அந்த என்னங்க என்ன சொல்றாங்க உடம்புக்கு பெட்டி அந்த பெட்டி மேலே என்ன பண்ண அப்படியே ரத்தத்தை போட்டு வரணும் இல்லைங்களா இதுதான் ஆசாரிக்கும் கூடாதுன்னு சட்டம் போன வாரம் இதான் பார்த்தோம் இல்லைங்களா போகிறவங்க எல்லாம் வந்தீங்களா போன வாரம் வந்த வராதவர் கேட்டு சரி ஓகே உங்களுக்கு டிவிஷன் சார் இல்லைங்களா அதில் என்ன இது மீனிங் இதனுடைய அர்த்தம் என்ன அதை பார்த்தா இன்னொரு இன்னொரு பாயிண்ட் இது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இது வந்துட்டு உடம்படிக்க பெட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த உடம்படிக்க பெட்டி இதுக்குள்ளே மூணு பொருள்கள் வச்சுட்டு இருந்தார் ஏன்னா எவ்வளோ பொருள்கள் இந்த உடம்படிக்க பெட்டிக்குள்ளே மூணு பொருள்கள் யாருக்கா தெரியுங்களா கற்பனைகள் அப்புறமா ஆறுடைய தொழில்நுட்பம் வெரி குட் இல்லைங்களா அந்த மூணு பொருள்கள் வச்சார் சரி இப்போ ஆறுடைய தொழில்நுட்ப பொருள் இருக்குதுங்களா அது எப்படி இருந்ததோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லை ட்ரை இருந்ததா ஃப்ரெஷ் இல்லைங்களா அப்புறம் நான் அந்த மூடி வச்சு உள்ளே வச்சுருந்தா கூட எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லைங்களா அப்புறமா ஒரு மண் சாரி ஒரு கோல்டன் விசல்ல ஒரு மண்ணை என்ன பண்ணார் இப்போ வச்சார் இல்லைங்களா அந்த மண்ணை எப்படி இருந்ததோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா இல்லை கெட்டு போயிருந்ததா ஃப்ரெஷ் இல்லைங்களா ஆனால் வெளியில் இருக்க மண்ணா கெட்டு போகுது இல்லைங்களா காலையிலே மண்ணா கொடுத்தாரு அது என்ன பண்ண சாயந்தரத்துக்குள்ள சாயந்தரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ண முடியாது இப்போ மண்ணாவை வைக்கக்கூடாதோ இல்லைங்களா ஆனால் இந்த மண்ணா வரைக்கு இட் வாஸ் பர்மனென்ட்லி ஃப்ரெஷ் இல்லைங்களா அது கரெக்டாக இல்லாததுக்கு சான்ஸே இல்லை அப்போ மூணாவது வரைக்கு 10 கட்டளைகள் கட்டுங்களா 10 கட்டளைகள் எவ்வளோ கல்லும் ரெண்டு கல்லும் அப்புறம் 10 கட்டைகள் எப்படி எழுதுனாங்க ரெண்டு கல் மேலே ஒரு கல் மேலே எவ்வளோ கற்பனைகள் இன்னொரு கல் மேலே எவ்வளோ கற்பனைகள் இல்லை அஞ்சு அந்த அஞ்சு எப்படி ஃப்ரண்ட் சைடில் மட்டும்னா பேக் சைடு கூட பிரிண்ட் பண்ணலாம் ஒன் சைடு மட்டும்தான் பிரிண்டிங் ஓகே அப்போ டபுள் சைடு பிரிண்டிங் இல்லையா இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்தால் டபுள் சைடு எடுக்கணும் தெரியுங்களா ஏன் எடுக்கல எல்லாத்துல எப்படி எப்படி கொடுத்தாங்க கற்பனை எடுக்கணும்
ரெண்டாவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் எக்ஸோடஸ் 32:15 யாத்ராகம் 32:15
தேவனுடைய நீதி என்ன பண்ணிட்டு அப்படியே சரி கட்டிருந்தா இல்லைங்களா. அதுல அந்த பலி யார் யார் இந்த பலி தம்மை தாமே தேவனுக்கு என்னங்கோ ஒரு ஜீவ பலியாக ஒத்து கொடுத்தா யார் அதா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. யோவான் சானிக்க சொன்னா இல்லைங்களா உலகத்தின் பாவத்தே விட்டு போகிறார் ஆட்டுக்குட்டி தேவாட்டுக்குட்டி யாருதா இயேசு கிறிஸ்து அதா. இது என்ன குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து தான் வழி. ஆனா அவர் எந்த மாதிரி வழி என்னக்கா அவருடைய வழி மூலியமாக நமக்கு என்ன பண்ணிட்டு போறோம் பெரிய ஒரு வழியை ஓகே ஓபன் பண்ணிருந்தா நீங்க அந்த வசனம் படிக்கும் எப்ரேயர் எப்ரேயர் 10 அதிகாரம் அதிகாரியான மகாபரிசுத்தமான இடத்துக்கு போறதுக்கு எனக்கு வழியை அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதான் மீனிங் அதனால இந்த உள்ள வந்துடுறது நமக்கு என்ன இருக்கும் ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு தண்ணி இருக்கும் இல்லைங்களா. ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டுனா இந்த பலியில கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க கை என்ன பண்ணிட்டு அப்படியே கழுப்பிந்தார் இல்லைங்களா. அதெல்லாம் மீனிங் அதெல்லாம் கேட்கலாக்கா சத்தியத்துக்குள்ள வந்துமா இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்ணி உள்ள வந்துமா அப்ப என்ன பண்ணணும் கழுவிட்டோம் என்ன நாளே கழுவிட்டாருக்கா தேவைய வசனம் இல்லைங்க எப்படி இருக்கும் ஒரு தண்ணீர் போல இருக்கும். இந்த வசனத்தை வச்சுட்டு நமக்குள்ள இருக்க எல்லாம் அழுக்கான கரையில் என்ன பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா. சத்தத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உலகத்தில் என்ன பேசிட்டு இருந்தோம் ரொம்ப போய் பேசிட்டு இருந்தோம் அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிப்போம் அந்த தண்ணீர் தொட்டு இந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணிப்போம் விளைவிட்டோம் இல்லைங்களா. வாஷ் பண்ணாமல் விட்டா உள்ளே போறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சுத்தமான சுத்தமான மனுஷங்கள் தான் என்ன ஆனா முன்னாடி போறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா. அதில் பார்க்கும் நிறைய பிரச்சனை இன்னைக்கு இங்கே ஸ்டாப் ஆயிட்டு வரும் இல்லைங்களா. நிறைய பேர் உள்ள போறது ஏற்றுங்களா இங்கே இங்கே போதுப்பா நல்ல தண்ணி இருக்கும் நல்ல என்ன பண்ணீங்க லைஃப் செட்டில் ஆகல ஆனால் என்ன பண்ணும் இன்னும் இன்னும் முன்னாடி போறோம் எப்படி போதும் இது உள்ள போகணும்னாக்கா எப்படி போதும் யார் போதும் தெரிய எடுத்து தான் போதும் யார் போதும் எல்லாரும் போக முடியுமா யார் போதா இங்கே ஆசாரியர்கள் அப்புறமா பிரதான ஆசாரியர்கள் லேவிகள் மூணு பேர் இங்கே இருந்தார். ஆனால் இங்கே போனவர் எவ்வளோ பேர்தா லேவிகள் போனமா இங்கே லேவிகள் போனாமா போகக்கூடாதா அப்படின்னா ஆசாரியர் பிரதான ஆசிரியர் ரெண்டு பேர் தான் போகிறோம் லேவிகள் போக முடியாது. லேவிகளுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம் பண்ண பார்த்தா லேவிகள் என்ன பண்ணிட்டு பலிகள் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை பலிகள் செலுத்துறவர்கிட்ட உதவி செய்யணும் அவ்வளவுதான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி போதுமானாக்கா நம்முடைய தேவத்தை என்ன பண்ண தேவனுக்கு ஜீவ புதிய என்ன பண்ணிப்போம் ஒப்பு கொடுக்கும் அதனால ஏதோ சொல்லிட்டாருங்களா யாரோ சிஷ்யராக இருக்கு என்னங்கோ நீங்க விருப்பம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்கோ தன்னை தானே விருத்தம் சிலுவை எடுத்து என்ன பண்ணுங்க பாத்தீங்களா அதான் தன்னை தானே விருப்பத்தில் என்ன செய்யுங்கோ அந்த தெரு எவ்வளோ ஒரு வெயிட் இருந்ததுங்களா தெரு அப்படியே போக முடியுமா இல்லை என்ன பண்ண அப்படியே குடிச்சிட்டு போறோம் தன்னை தானே தாழ்த்தி இல்லைங்களா என்ன பண்ணிருப்போம் ரெண்டாவது தன்னை தானே வெறுத்தோம் சிலுவே சுகந்தோ அவர் பின்னாடி போறோம் ஏசு கிறிஸ்து அப்படிதான் போனார். அதனால உள்ள வந்தோட பாருங்கோ எப்படி இருக்குதுன்னாக்கா ஃபுல் டோட்டல் டார்க் இல்லைங்களா ஃபுல் எல்லாம் டோட்டல் எல்லாம் வெளியில இருக்கிற கொஞ்சம் வெளிச்சம் கூட என்ன பண்ணுறது இப்போ உள்ள வரதே கிடையாது உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு வெளிச்சம் எத்தனை வர வெளிச்சம் சொல்லுங்க எஸ் பார்த்தீங்களா பத்து சாரி ஏழு குத்து விளக்கு சரிங்களா ஒரே ஒரு குத்து விளக்கில் இருக்கிற ஏழு ஒரு தீபத்தில் வருகிற என்னங்க ஒரு வெளிச்சம் தான் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி வெளிச்சம் யோசனை பண்ணுது இந்த ரூம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரூம் ஃபுல் என்ன ஃபுல் ஷீல்டு நினச்சிக்கோங்க இல்லைங்களா ஃபுல் டோட்டலி ஷீல்டு ஆனால் ரூம் எல்லாம் ஃபுல் கோல்டாக இருக்கோம் ஒரு கேண்டில் பற்றி வச்சு எப்படி இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்கிறீங்களா வெளியில இருக்கிற ஒரு பெரிய பெரிய லைட்டுக்கோ அது சுருக்கி வெளிச்சிருக்கோ இந்த ரூம்ல இருக்கிற வெளிச்சம் எப்படி இருக்கோம்ப்பா அருமையாக இருக்காங்கதா இல்லைங்களா. உலகத்தில் இருக்கிற சத்தியங்களுக்கோ உலகத்தில் இருக்கிற வெளிச்சிருக்கோ சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா
வேதாகமத்தில் இருக்கிற ஆழமான ரகசியத்தை என்ன இருப்பா ரொம்ப வித்தியாசம் இருக்கோ இல்லீங்களா அது பாருங்க அதுதான் அந்த குத்து விளக்கும் அது மூடி வந்தா வருதா வரும் வெளிச்சத்து மூடி வந்தா என்ன பண்ண முடியப்பா எல்லா உள்ளே இருக்கிற பொருள்களும் பார்க்க முடியும் முக்கியமாக என்ன பார்க்கணும் இந்த அப்பத்தை என்ன பண்ணிப்பா பார்த்தோம் இந்த அப்பத்தை பார்க்கணும்னாக்கா இந்த குத்து விளக்கூடிய வெளிச்சம் நமக்கு தேவை இல்லீங்களா அப்ப மேல என்ன मीनि எவ்வளவு அதிகமாக பொறுத்தாவே வருமோ அவ்வளோ அதிகமாக வெளிச்சம் என்ன கிளியராக இருக்கும் அதான் ரொட்டி அப்போ என்ன பண்ணிப்போம் புசிக்கணும் கரெக்டுங்களா அதான் பாருங்க இந்த ஆசாரியன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரோ இந்த குத்து விளக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரோ கிளீன் பண்ணிட்டு இருந்தா ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படியே நமக்கு அதிகமாக பொறுத்தாவே வரணும்னா என்ன பண்ணோம் நமக்குள்ளே இருக்கிற அழுக்கான கருங்கள் என்ன பண்ணிப்போம் எல்லாம் வெளியே போட்டோம் அப்போதான் என்ன வரும் जन वसंत धूपी சரிங்களா அப்படியே என்னங்க நம்மளுடைய கெபாசிட்டி நமக்கு கெபாசிட்டி எவ்வளவு இருக்குதோ அது பிரகாரமா நம்ம டெஸ்ட் சரிங்களா நம்ம நமக்கு பலத்துக்கு மிஞ்சி என்ன பண்ண முடியல தேவனோ சோதனை இப்போ வெளியில இருக்கீங்களா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தான் சோதனை கொடுப்பார் சரிங்களா அந்த சோதனையில எப்படி ரியாக்ட் ஆகும் அதுதான் நமக்கு டெஸ்ட் சரிங்களா சோதனையில விழும் போதோ தேவனை பார்த்து ரொம்ப கத்துனா ஐயோ தேவனே ஏன் இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி தேவனிடத்துல கேள்வி கேட்டா அப்ப என்ன நம்முடைய அந்த பலி அந்த வாசனை எப்படி இருக்கு தேவனுக்கு சுகமா இருக்குமா சுகமா இருக்குமா அசுத்தமா இருக்கோ இல்லீங்களா ஆனா இயேசு கிறிஸ்து பலி எப்படி இருந்தோ தேவனே என் சித்தம் இல்ல உன் சித்தம்படி ஏற்பட்ட சொன்னா அப்ப அந்த ஒரு பலி தேவன் கிட்ட இருந்தோ சுகந்த வாசனையோட பலி பயன்படுத்திருக்காரு இப்படிதான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அதனால இது என்னங்க தினந்தோறும் சாயங் காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் வாட்டி அப்படின்னா ஃபுல் டே நம்ம கிடக்கிறீங்க அட்ஜஸ்ட் தான் காலையில் ஏஞ்ச உடனே நைட்டு தூங்குற உனக்கும் தேவன் என்ன பண்ணுவாங்க ஒரே டெஸ்டா பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கறாரு இவ்வளோ சத்தத்தை கொடுத்தனே இவ்வளோ பரிசுத்தாவை கொடுத்தனே இது பிரகாரமாக அவருக்குள்ள எவ்வளோ உணவு இருக்குன்னு தேவன் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கப்புறமா தான் எங்கே போக முடியும் இப்போ மகாபரிசுத்தமான இடத்துக்கு போக முடியும் இந்த மகாபரிசுத்தமான இடத்துக்குள்ளே போனால் என்ன இருக்கும் மூணு காரியங்கள் இருக்கும் இல்லீங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 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 இதில் ஒரு ஒரு பவுலில் மண்ணை என்ன பண்ணாங்க வச்சாங்க இல்லைங்களா அந்த வெளியில் இருக்கிற மண்ணா என்ன இருந்ததோ கேட்டு பண்ண ஆனால் உள்ளே இருக்கிற மண்ணா அப்படின்னு நினைச்சிங்களா இது தேவனுடைய சுபாவம் இது மேலே ஒரு ஷெக்கினா தோறி இருந்தது இல்லைங்களா அது என்ன மீனிங்னா த பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லைங்களா நான் மரணம் வரைக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தா எங்கே போயிட்டு தெரியுங்களா தேவனுடைய போயிட்டு சிக்கிடும் இல்லைங்களா அப்போ தேவனுக்கிட்ட சுபாவத்தை தேவன் மீன விட முடியுமா கொடுக்க போகிறார் சாபமே அதான் மீனிங் இல்லைங்களா வெளியில இருக்கும் போது சாதிப்போம் கெட்டு போயிருக்கோம் இல்லைங்களா நம்முடைய மாம்சம் எப்படி இருக்கோம் நாடு காலம் என்ன இருக்கும் கெட்டு போயிருக்கோம் அதனால எல்லாம் வேலை வரும் அப்படின்னா வயசாக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் எல்லா வேலை வரும் என்ன மீன் தெரியுங்களா இந்த பாடி என்ன இருக்கும் கெட்டு போயிருக்கோம் ஆனா நான் உண்மையாகிட்டா முதலாவது விட்டல்ல தேவன் எந்த மாதிரி ஒரு தேவன் கொடுப்பாரோ சாதாரணமே இல்லைங்க தெய்வீக சுபாவம் இல்லைங்க அமரத்துவம் சொல்றாரு அதான் கொடுப்பாரோ இல்லைங்க அப்ப ரெண்டாவது ஆரோடியா துளித்த
இனி கூட கிளாஸஸ் நான் வந்துடலாம் இல்லைங்களா.